ஹலோ, என்னடா அவன் திடீர்னு டிராக்டர் எடுத்துட்டு விவசாய நிலத்துல சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு யாராவது ஷாக்காரீங்களா? முதல்ல அந்த ஷாக்கா குறைங்க. இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் செஞ்சி தாலுக்கால இருக்கக்கூடிய கவரை அப்படின்ற கிராமத்துல தான் இருக்கேன். இங்கே மெஸ்ஸே ஃபர்குசானா யூஸ் பண்ணக்கூடிய மெஸ்ஸே ஃபர்குசானோட தீவிர ரசிகர்கள் ஒரு மூணு பேரை தான் பார்க்க போறேன். ஸோ இந்த மூணு பேர் யாரு அப்படின்னா, பல வருடங்களா கிட்டத்தட்ட தலைமுறை தலைமுறையா விவசாயம் பண்ணி தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்தி விவசாயத்தை இன்னுமே கைவிடாம நம்மளோட நாட்டையும் காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய மூணு ஃபார்ம் ஹீரோஸை தான் நம்ம மீட் பண்ண போறோம். லெட்ஸ் சீ தம். வணக்கங்கய்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. ஆ, அண்ணன் பேர் வந்து சேட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஊர்க்கார் மாதிரி இருக்காரு, இவர் வந்து சேட்டா அப்படின்னு யாரும் யோசிச்சுறாருங்க. அவரோட பேரே சேட்டு தான். அண்ட் எத்தனை வருஷமா, ஐ மீன் எத்தனை தலைமுறையா நீங்க விவசாயம் பண்றீங்க? நாங்கள் நாலு தலைமுறையா விவசாயம் பண்ணியிருக்கோம். நாலு தலைமுறையா விவசாயம் பண்றீங்க. என்னென்ன விதைகள்லாம் போடுவீங்க? ஐ மீன் நெல், கரும்பு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, எதெல்லாம் ரெகுலரா நீங்க போடுவீங்க? மல்லிகா, உளுந்து, அது மாதிரி எல்லா பொருளும் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். சரிண்ணா, இப்போ நிறைய விவசாய முறைகள்லாம் இருக்கு. முன்னாடிலாம் என்னென்ன மாதிரியான விவசாய முறைகள்லாம் இருந்தது? இந்த பூமியில் என்னென்ன விவசாய முறைகள்லாம் வந்து விவசாய முறைகளில் வந்து மாடு வச்சு தான் உழுவணும். நம்ம ஒரு ரெண்டு மாடு வச்சு உழுதோம்னா ஒரு காலில் போட்டு ஒரு 9 மணி வரைக்கும் உழுதா தான் ஒரு ஏக்கர் நம்ம உழுவ முடியும். இப்போதைக்கு டிராக்டர் இங்கே வந்ததுனால ஒரு மணி நேரத்து வேலை, அது 4 மணி நேரம் நாங்கள் செஞ்ச வேலை ஒரு மணி நேரத்தில் செஞ்சிடுறோம். ஓகேண்ணா. இங்கே தண்ணி சோர்ஸ் எப்படின்னா என்ன, ஐ மீன் ஆற்று தண்ணியா இல்லை என்ன தண்ணியில் இங்கே விவசாயம் பண்ணுவோம்? இங்கே தண்ணி கிணத்து தண்ணி தான் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம். கிணத்து தண்ணி தான் கிணத்து தண்ணி விவசாயம் பண்ணியிருக்கோம். உங்கள் நண்பர்கள் எல்லாமே மேக்ஸிமம் இங்கே எல்லாருமே அப்படி தான் ஆமாம், எல்லாமே இங்கே கிணத்து தண்ணி விவசாயம் பண்ணியிருக்கோம். சரி வாங்க, இன்னும் நிறைய பேசுவோம். நம்ம அப்படியே போய் உங்களோட நண்பர்கள்லாம் பார்த்துட்டு பேசுவோம். வாங்க, என்ன கூட்டு போக. இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா, இந்த வீடியோட எண்டில் ஒரு 2-3 க்வெஸ்சன்ஸ் வந்து நான் உங்களுக்காக கேட்க போகிறேன். அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஃபியூ பீப்புள்ஸ்க்கு லவ்லி மர்ச்சன்டைஸ் கிஃப்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கு ஃப்ரம் மெஸ்ஸே ஃபர்குசன் டீம்லேருந்து. ஓகே, அடுத்து நம்ம ஏழுமலை அண்ணன் மீட் பண்ண போகிறோம். அவரு கூடயும் நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு. லெட்ஸ் கோ தேர். இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கு சார். ஓகேண்ணா. நீங்கள் சேட் அண்ணனோட தம்பி? தம்பி சார். நீங்கள் எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்கண்ணா? நான் ஒரு 30 வருஷமாக பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் உங்களோட சைட்லேருந்து 30 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மெஸ்ஸே ஃபர்குசன் அப்படின்ற டிராக்டர் உங்களுக்கு ஃபஸ்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு, எப்போ தெரிஞ்சு? எங்கள் அப்பா, நாங்கள் வந்து ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கு, பார்த்து எங்கள் அப்பா வாங்கியிருந்தாரு. சரி சரிங்க. அது அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொஞ்சம் நிலம் அதிகமாகச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வேறு இந்த மெஸ்ஸே ஃபர்குசன் வந்து 9500 வாங்கணும். ஓகே ஓகேண்ணே. உங்கள் ஜென்ரேஷன்லேருந்து நீங்கள் மெஸ்ஸே ஃபர்குசன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஓகேண்ணே. இப்போ விவசாயம் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் மெஸ்ஸே ஃபர்குசன் வந்ததுக்கப்புறமேட்டு எந்தளவுக்கு ஈஸியாச்சுண்ணே? ரொம்ப ஈஸியாகி போச்சு வேலை வந்து. இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தலைமையில தூக்கின்னு வரணும், இப்போ வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. நாங்கள் பொட்டி வச்சுருக்கோம், பொட்டியில் போட்டு எடுத்துன்னு வந்துடுறோம். இப்போ இது அந்த பழைய வண்டிகள்லாம் வந்து கேஜுவல் மாட்டணும், இப்போ அந்த வேலையெல்லாம் மிச்சமாகி போய் இப்போ ஃபோர் வீல் மூவிங் வந்த பிறகு ரொட்டோட்ரு மாட்டி நாங்கள் மண்ணு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 ஏக்கர் அந்த அளவுக்கு 5 மணி நேரம் 20 மணி நேரம் ஓட்டுவோம். முன்னாடி அந்த கேஜ் மாட்டுற அது வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும், கம்மியாக தான் ஓட்ட முடியும் சார். இப்போ அதிக நிலம் ஓட்ட முடியுது, சீக்கிரமாக வேலை முடியுது. ஓகே ஓகேண்ணே. நீங்கள் எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு 10 ஏக்கர் இருக்குது சார். 10 ஏக்கர் வச்சுருக்கீங்க. என்னென்னலாம் பண்ணுறீங்கண்ணே? நெல் போடுவோம், கரும்பு போடுவோம், அது மக்காச்சோளம், கேழ்வரகு, இதெல்லாம் போடுவோம். சரி ஓகேண்ணே. சரிண்ணே, நன்றிண்ணே. எஸ், நான் இப்போ இருக்கிறது மெஸ்ஸே ஃபர்குசன் 241DI வண்டி பக்கத்தில் தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ இந்த 241 டைனா ட்ராக், இதோட பேட்டர்ன் ரைஸ் தமிழர்களாகிய நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமாம், இது நம்ம கம்பெனி. அண்ட் இதில் இருக்க அந்த டைனா ட்ராக் அப்படின்றதுல என்னென்ன இம்ப்ளிமெண்ட்லாம் இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் இதில் எக்ஸ்டெண்டபிள் வீல் பேஸ் இருக்குது. ஸோ டிராக்டரில் பொதுவாக நம்ம பின்னாடி லோடு ஏற்றும் போது ஃப்ரண்ட் வீல் வந்து தூக்கிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்டெண்டபிள் வீல் பேஸ் இருக்கனால இந்த வீல் என்ன பண்ண முடியும்னா, நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ பின்னாடி நம்ம எவ்வளோ வெயிட் ஏற்றினாலுமே வண்டி பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். பின்னாடி எவ்வளோ வெயிட் இருந்தாலுமே உங்களால் சேஃபாக ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 420 mm இருக்குது. ஓகே, ஸோ 420 mm இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கனால நீங்கள் உங்களோட வயலில் உழுதுட்டு இருக்கும்போது உங்களோட வயல்லேருந்து பக்கத்து வயலுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகும்போது அந்த வரப்பில் அடியில் அடி வாங்காமல் உங்களால் ஷிஃப்ட் ஆக முடியும். அதாவது அந்த வரப்பு எவ்வளோ ஹைட்டுக்கு இருந்தாலுமே இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கனால ஈஸியாக உங்களால் வயல் டு வயல் ஷிஃப்ட் ஆக முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வண்டியில் இருக்கிறது சூப்பர் ஷட்டில்.
ஸோ இது மூலிமா என்ன நடக்குது இந்த வண்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கியரில் ட்ராவல் பண்ணுறதுனாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் கியரோ ஆர் ஃபோர்த் கியர் ஆர் செகண்ட் கியர் எதில் ட்ராவல் பண்ணுறதுனாலுமே நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து ஃபார்வர்டுக்கும் ஃபார்வர்ட்லேருந்து ரிவர்ஸ்க்கும் உங்களால் கீரை இது மூலிமா இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இதனால் உங்களோட டைம் நிறைய சேவ் ஆகும். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். காலையில இருந்து உங்க ஊரே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம் ஜாலியா. எங்க ஊர்ல இங்கே இருங்க. எங்கே வா, அப்புறம் போறோம் பேர் பாக்குறது. எங்க ஃபேமிலியே இருங்க. எங்க ஃபேமிலி கூட எங்க கூட இருங்க. இல்ல, காலையில இருந்து சுத்துனதுல அடிக்கடி இங்க வந்து போலாம் அப்படின தான் எனக்கும் ஆசையா இருக்கு. காலையில இருந்து நாங்க வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல மேஜரா வந்து அவங்களோட ஃபார்மிங்க்கு ஹெல்ப் பண்றது இந்த மேசே ஃபர்கியூசன் இந்த டிராக்டர் தான். சோ இது கூட உங்களோட ஃபேமிலியோட அசோசியேஷன், ஐ மீன் அந்த பந்தம் எப்படி? இந்த டிராக்டர் வந்ததால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடே கட்டணும். எங்களுடைய பெரிய கனவு வந்து இந்த வீடு கட்டணுன்றது. ஆனால் அதுக்கு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம், கட்ட முடியல எங்களால். ஆனால் இந்த வண்டி வந்த நேரம் எங்களுக்கு எல்லாமே கை கொடுத்தது. சரி, இப்போ வந்து இந்த டிராக்டர் வச்சு அவங்க போய் ஒர்க் பண்ணுறாங்க, ஓகே. பட் அந்த யூஸ் பண்ணுற பொருட்களை பார்த்துக்க வேண்டிய கடமை வந்து ஃபேமிலியோட தான். நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? குழந்தை மாதிரி பார்த்துப்போம், செல்ல குழந்தை மாதிரி. ஒரு குட்டி பிறந்த உடனே நம்ம குழந்தை எவ்வளோ அரவணைப்பாக பார்த்துக்கிறோமோ அதேமாரி அந்த மேசேஜ் பர்கூஸ்னு பார்த்துக்குறோம். இது இல்லைனா இப்போ நாங்கள் இல்லை. இது இருக்கவே தான் எங்களுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு கூட இது இருக்கிறதால தான் எங்களுக்காக கிடைக்கிது, இல்லைனா ரொம்ப கஷ்டம். சரி, இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் மறக்க முடியாத ஒரு மெமரி எப்படின்னா எது சொல்லுவீங்க? எங்கள் அப்புனு பிறந்தது வந்து இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான். யார் பேர் அப்புனுவா? இவன் பேர் வந்து கௌஷி. அந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் இவன் பிறந்தது. அதனால ஒரு மறக்க முடியாத ஒரு பந்தங்கள். எனக்கும் இந்த நாள் ஃபுல்லாக மறக்க முடியாத மாதிரி இருந்தது. ஜாலியாக உங்கள் ஊரை சுற்றி பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச். இந்த டே ஃபுல்லாக என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. ஓகே, நான் அப்படியே அவங்க மூணு பேர் கூடயும் போய் அந்த மூக்கில் நின்று கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, காலையிலேருந்து உங்கள் ஊரை தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன் ஜாலியாக. எத்தனை தலைமுறையாக விவசாயம்? எங்கள் தாத்தா தலைமுறையிலேருந்து ஒரு நாலு தலைமுறையிலேருந்து விவசாயம் தான் பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இருந்த விவசாயத்துக்கும் இப்போக்கும் இருக்குது டிஃப்ரென்ஸ்னா? அப்போ இருந்த விவசாயம்னா ஒரு 10 ஏக்கரா நிலம் இருக்குதுன்னா ஒரு 2 ஏர்மாடை வச்சுருப்போம். அந்த ஏர்மாட்டை வச்சு தான் நிலத்தெல்லாம் உழுவணும். அதை உழுவுள்ள ஒரு 30 நாள் ஆயிரம் 10 நாளையில் செய்யலான்னு பார்த்தா ஆட்கள் கிடைக்காது, நம்மளால் நினச்ச நேரம் ஓட்ட முடியாது. அதை பொறுமையாக விவசாயத்தை பண்ணி பயிரை நட்டு மறுபடியும் கவலை கட்டி தண்ணி அரைக்கணும். என்ன, நான் எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஒரு 78லலாம் மேக்ஸி பர்குஷன் சொல்லி 10-35 ஒரு வண்டி கொடுத்தாங்க. சரி சரிங்க, அறிமுகப்படுத்தினாங்க. உங்கள் அப்பா காலத்தில் வந்து அப்பா இருக்கக்குள்ளேயே வாங்கினார். மட்டுமே 3 வண்டி வச்சுருக்கீங்களே? ஆமாங்க, 3 டிராக்டர். 3 டிராக்டர் இருக்குது. மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணி விட்டுறது, போட்டு சொல்லி தர்றதுங்க. சரி சரி, டெமோ பாரி மேக்ஸி பர்குஷன் டெமோ சர்வீஸ் சென்டர் நம்மளை வந்து முகவர் மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி சரி சரி. வேறு இந்த வண்டியெல்லாம் பண்ணி என்ன குறிப்பிட்ட நேரத்தில் அதெல்லாம் ஒன்றும் அறுவடை பண்ண முடியறதில்லை. மாடு இருக்கக்குள்ள மாட்டு வண்டி கட்டிட்டு போகணும், அதை ஏற்றிட்டு வரணும். அப்போ தகுந்த ஒரு இந்த மாதிரி ஒரு காரக்கெல்லாம் அந்த போக்குவரத்தில் இல்லை, கையில் அடிக்கணும் போகணும் வரணுங்கிற காலத்தில் இருந்தது. அப்புறம் நமக்கு கொஞ்சம் எனக்கு அப்பா கிட்ட கொஞ்சம் முடியாத காலத்துலேருந்து என்கிட்ட கொஞ்சம் மாறிச்சு. இப்போ மேசி ஃபர்கியூசன் டிராக்டர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுண்ணே? இப்போ உழுகிறதுன்னு இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? இதுலேயே தண்ணியும் கிணத்துல இருக்கிற தண்ணியும் இறக்கி பாசணும். போதுமான நேரத்தில் கேஜுவலை மாட்டணும். அதில் 1-1.5 நாள் ஆகும். அதுக்கு முற்பாடு ஓட்டி விட்டு அதோடு கொண்டுட்டு வந்து கிணறு பக்கமாக இருக்கிற வயலுக்கு கிட்ட நின்று தண்ணி அரைச்சிக்கலாம். வேறு என்னெல்லாம் பண்ணலாம்? ரொட்டை ஒட்டி போட்டுக்கலாம், 5 கலப்பை போட்டுக்கலாம், 9 கலப்பை போட்டுக்கலாம். வண்டியில் வயலில் இருக்கிற நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் போகணும், கருது கட்டெல்லாம் ஏற்றிட்டு வரணும், டிப்பர் இழுத்துட்டு வரலாம். அதுக்கெல்லாம் அன்றைக்கி வந்து வண்டி நல்லா இருந்தது. சரிண்ணா, முன்னாடி அப்பா காலத்தில் இருந்த விவசாயத்துலேருந்து இப்போ எதெல்லாம் இந்த டிராக்டர்னால உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு? அனைத்துமே இந்த டிராக்டர் இல்லைன்னா விவசாயமே பண்ண முடியாது. ஆள்கள் குறைவாயிடுச்சு. நம்மகிட்ட வந்து இன்னைக்கு ஆள் கிடைக்கிறதில்ல, லேபர் வர்றதில்ல. இந்த மேக்ஸ் பர்மிஷன் வந்ததுனால நமக்கு வந்து அட்வான்ஸாக இப்போ வண்டியெல்லாம் வந்துருச்சு. எப்படி அட்வான்ஸானு கேட்டிங்கன்னா 7250 வாங்கினேன். அது இதை விட நல்ல ஒரு 5 கேஜுவல் கழட்டுற வேலை இல்லை. அப்படியே ரொட்ட விட்டுற மாட்டி அப்படியே ஓட்டிட்டு ஒரு இன்னைக்கு 10 ஏக்கரா ஓட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு 3 நாளையில் நடவு வச்சிடலாம்.
டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சது. ஆமாம், இந்த டிராக்டரில் இருக்க கீ பாயிண்ட்ஸ்லாம் என்ன நினைக்குது மெயினாக இதெல்லாம் இந்த இந்த மேசிவ் ஃபர்குசன் டிராக்டரில் இதெல்லாம் எனக்கு பெரிய அட்வான்டேஜாக தோணுது அப்படின்னா, பத்து முப்பத்தஞ்சு விட 7.0 சுமார்ட் 9500 ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோடு பள்ளமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சேராக இருந்தாலும் சரி, கேஜுவல் மோட்டர் வேலை இல்லை. அன்றைக்கெலாம் வந்து நார்மல் ஸ்டேரிங், இன்றைக்கி பவர் ஸ்டேரிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பர்கஷனில் எந்த வண்டியை எடுத்துக்கிட்டாலும் பவர் ஸ்டேரிங், பவர் ஸ்டேரிங் தான். ஓட்டுறதுக்கு யாரை கூப்பிட்டாலும் எலிஜிபிளாக இருக்குது. ஒரு டிரைவரை கூப்பிட்னா மேக்ஸி பர்கஷனா, சரி வரேன் ஓட்டுறேன், பவர் ஸ்டேரிங்கு சேத்துல ஓட்டினா ஈஸியாக இருக்கும், கேஜுவல் கழட்டி மாட்டுற வேலை இல்லை, அதேமாதிரி ஓரம் போகிற கொத்துற வேலை இல்லை, ஒரு வயலேருந்து ஒரு வயலில் இறங்கி ஏறுறதுக்கு தூக்குறது இல்லை. அந்த தூக்குறது இல்லைன்னா டைனாட்ராக்குன்னு 2x1 டைனாட்ராக், 2x1 டிஏன்னு சொல்லி டைனாட்ராக் விட்ருக்காங்க. இந்த டைனாட்ராக்னு பார்த்தீங்கன்னா வண்டி நீளத்தையும் நீட்டிக்கலாம், குறுக்கிங்கலாம், அதேமாதிரி ஷெடியூல் கீருன்னு இருக்குது. ரிவேர்ஸ் போய் தான் அந்த வயலில் முன்ன ரிவேர்ஸ் கீர் போட்டு மாற்றி அந்த கீரை மாற்றி அதை கொண்டு போய் அந்த தலைவில் போய் ரிவேர்ஸ் போட்டு வரணும். இந்த ஷெடியூல் கீர் வந்ததுனால ஒரு வயல் இன்றைக்கி ஒரு மணி நேரம் ஓடுது அப்படின்னா இன்றைக்கி அட்வான்ஸாக 45 நிமிஷத்தில் வந்துடுது. விவசாயனால ஒரு இப்போ குறைஞ்ச 2 வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயி உழவு ஓட்டுறது கூட கொரோனா காலத்தில் வந்து முடியாத நிலைமை சூழ்நிலையெல்லாம் வந்துருச்சு. ஆமாம், அதுக்காக இந்த டப்பே கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா ஃப்ரீயாக ஒரு விவசாயிக்கு 4 மணி நேரம் ஓட்டி கொடுங்க, அதை வந்து நாங்கள் பண்ணுற செலவெல்லாம் கம்பெனி கொடுக்கும். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் உழவு போக முடியாமல் இருந்த டைமில் டஃபே நிறுவனம் அவங்களாவே உள்ளுக்குள்ள அவங்களாவே அதை அவங்களாவே ஸ்பெண்ட் பண்ணி உங்களை ஸ்பெண்ட் பண்ணி இந்த மேக்ஸி பர்குஷன் வச்சுருக்கிறவங்களை எல்லாத்தையும் இந்த முடியாத விவசாயிகளாம் செஞ்சு கொடுங்க. எங்கெங்கே நம்ம விவசாயினால் முடியாத சூழ்நிலை இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்ததுனால இன்றைக்கி மானம் கொஞ்சம் லாக்டவுனால நல்லா இந்த புகை மண்டலம்லாம் கட் ஆகி ஒரு மழை பெய்யறதுனால எல்லா பயிருமே செழிப்பாயிருச்சு. எனக்கு வந்து 3 பசங்க. ஓகே ஓகே. பெரிய பையன் பேர் வெங்கடேஷ், அவர் மெக்கானிக் இன்ஜினியரு, பி முடிச்சிருக்காரு, அவரையும் விவசாயத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டேன். ஓகே, உங்கள் பையன் எங்கே இருக்காரு? வந்திருக்காருங்க, சுரேஷ் இருக்காருங்க. சுரேஷ் ஐயா சாமி பிரதர். ஹாய் சார். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே ஓகே சார். சார் சொல்லிட்டு இருந்தாரு நீங்களும் ஃபார்மிங்ல இருக்கீங்க. ஆமாம் சார். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க? ஏன் சார், இன்ஜினியரிங் தான் சார். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியர் ஆகுறாங்களோ இல்லையோ வேற வேற கெரியர் சூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஃபார்மிங் சூஸ் பண்ணிருக்கீங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நான் வெளியே வந்தது வந்து ஏன்னா அந்த ஃபார்மிங்ல இருந்து தான் நம்ம மேலேயே போனோம். இல்லை ஆக்சுவலி இப்போ அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு நம்மளெல்லாம் படிக்க வச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. தென் அவங்களோட ஆசை அடுத்தது நம்ம அவங்களோட முடிஞ்சிடக்கூடாது பாருங்க ஃபார்மிங். அதனால் கண்டிப்பாக ஃபார்மிங் வந்து நம்ம எனக்கு அப்புறமும் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஓகே, நீங்கள் தான் ஆக்சுவலாக அந்த ஸ்மார்ட் 9500 எஸ் சார் இந்த வண்டி சஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா? ஆமாங்க சார், கண்டிப்பாக. என்ன, வாட் ஆர் த ஸ்பெஷல் சார்? வண்டியோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ் லுக்கு சார். உங்களுக்கு பார்த்த உடனே உண்மையாக நீங்கள் வந்து சி வாட்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பார்த்த உடனே நமக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எடுத்த உடனே ஒரு லுக்லேயே வந்து அதாவது அதை அட்ராக்ட் பண்ணுறது வந்து நமக்கு லுக்கு தான் ஃபஸ்ட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆப்செட் ஆல்வீல் டிரைவர் சார் உங்களுக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சேராக இருக்கட்டும், லோடு எடுத்துகிட்டு வருது அந்த மாதிரி டைமில் வந்து இந்த இந்த ஆல்வீல் கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நான் எவ்வளோ நீங்கள் லோடு கொடுத்தீங்கனாலும் சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே கொண்டு வந்துடும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார், ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஷெட்டில் கீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி ஒன்று இருக்குது. ஆமாம், 2x1 இருக்குது, அதே சேம் ஸ்பெஷாலிட்டியே 9500 ஸ்மார்ட்லேயும் இருக்குது சார். இதில் ஒரு அட்வான்டேஜே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஃப்ரண்ட்டு ஃபார்வேர்டு சார், ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் போடணும், ரியர் ரிவர்ஸ் வந்து பேக்கில் போட்டால் முடிஞ்சுது. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 gear இருக்கும். இப்போ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 4 இருக்கும். இந்த 4th கூட நீங்கள் சடனாக வந்து ரிவர்ஸ் போட்டு ரிவர்ஸ் போகலாம். இந்த டெக்னாலஜி வந்து நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் ஸ்மார்ட் கீஸ் சார், இதில் ஒரு ப்ளஸ்ஸே அதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி, இந்த கார்ஸ் எடுத்துகிட்டாலுமே இப்போ ஸ்மார்ட் தான், ஸ்மார்ட் கீஸ் தான் எல்லாத்துக்குமே. இது லாக்கு அன்லாக் சார். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா லாக் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கார் மாதிரி தான், நீங்கள் எந்த கீயும் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த வண்டியோட ஆமாம் இந்த வண்டியில் இந்த 9500 ஆல்வேஸ் இப்போ மேசிவ் வெர்குசனில் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு டெக்னாலஜி நம்மள்கிட்ட இந்த மேசிவ் வெர்குசனில் மட்டும்தான் சார் இருக்குது. இதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் சார், அட்வான்டேஜ். ஏன்னா நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சார் அடுத்தது
பிளானட்ரி கியர் இருக்குது சார் இதில். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் வீலுக்கு நாலு வீலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்ரின்னு சொல்லுவோம், செப்பரேட் செப்பரேட்டாக கொடுப்பாங்க. அதாவது எவ்வளோ லோடு உங்களுக்கு வண்டிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு சேராக இருக்குது ஃபுல்லாகவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சேத்துல போயிட்டு நம்ம லோடு எடுக்கணும், இல்லைனா இப்போ அப்பா சொன்ன மாதிரி ரொட்டவட்டர் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, தென் அந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ அதிகமாக இருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மூவ்மெண்ட்டே ஆக முடியாத சூழ்நிலையெல்லாம் வரும். அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஈஸியாக வெளில போயிடும். இந்த பிளானட்ரி கியர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து இப்போ போகுது, இப்போ ட்ரைவ் பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புல் ஆட்டோமேட்டிக்காக ஃபோர் வீல் ட்ரைவ்லேயே புல் பண்ணி நம்மளை வண்டி ஈஸியாக வெளில கொண்டு போவோம். செகண்ட்ரி வந்து இதில் மெயினே ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வித் எந்த இதுலேயுமே நீங்கள் போயிட்டு பண்ண முடியாது அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அட்வான்ஸ். இன்னைக்கு சுச்சுவேஷனில் இருக்க பெட்ரோல் பெட்ரோல் டீசல் விலைக்கு வந்து இன்னைக்கு நமக்கு டீசல் கண்டிப்பாக இது நமக்கு வந்து 100% வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வண்டி. ஓகே, ஃபோர் வீல் கொடுத்துருக்கிறது வேறு பர்பஸ் மண்டை பார்த்தா நம்மளுக்கு சைடில் இருக்குங்க. எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் இறங்கி ஏறினாலும் இந்த ஃபோர் வீல் கிரிப்பு வந்து அடி வாங்காது. இதே ஒரு அட்வான்டேஜ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு மேலே இருக்கும். இது மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து ஒரு வரப்பு ஏறி இறங்குதா, தென் அடுத்த வயலுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிறோம், ரொட்டோவேட்டரில் லோடோடு உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னக்குள்ளே நமக்கு வந்து உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சகதிகள் மாட்டாது அந்த மாதிரி இதெல்லாம் ஆகும். இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 58 HP வருது சார் இது, இதோட ஹெச்பி 22 சொல்லுவாங்க. அதாவது இதோட புல்லிங் பவர் வந்து அவ்வளோ இருக்குது. இது வந்து நமக்கு எந்த ஒர்க் வேணாலும் செய்யும். இப்போ அடிஷ்னலாக நானே என்ன பண்ண போகிறேன்னா, தென் இதை வந்து இப்போ நம்மள்கிட்ட ஹாரஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நம்ம நெல் அறுவடை இயந்திரம் அந்த மாதிரி இயந்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு திடீர்னு நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு திடீர்னு மழை பெஞ்சிடும், அந்த டைமில் வந்து நம்ம போயிட்டு நெல் அறுவடை செஞ்சு அதை கையில் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி டைமில் அந்த ஆல்வீல் கிரிப் ஸ்மார்ட் 9500 யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, சார் பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் இந்த கோவிட் டைமில் வந்து டாஃபே கம்பெனி வந்து இறங்கி வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஏன் சார், கண்டிப்பாக சார். ஆனால் அது வந்து அவங்க வேறு என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இப்போ வந்து விவசாயம் வந்து பண்ணி ஆகணும். விவசாயி முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, மணி இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. தென் அவங்க உழுதாதான் அடுத்த ப்ராசஸ்ஸே நம்மளுக்கு. அதுக்கே அவங்கள்ட்ட மணி இல்லாத சுச்சுவேஷனில் ஒரு ஒரு விவசாயிக்கும் வந்து 4 hours அதாவது நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து எங்களுக்கு அவங்க பே பண்ணிட்டாங்க, டாஃபேலேருந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க. தென் நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தோம். ஆமாம் சார், இப்படினாலும் ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ இருக்க விவசாயம் இப்போ நல்ல எஜுகேட்டட் பர்சன்ஸோ இல்லை ஒரு ஒரு கிராஜுவேட்டோ வந்து ஃபார்மிங்கை சூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க படித்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து விவசாயத்தை தான் வச்சு அதுலேருந்து தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருப்போம். கண்டிப்பாக. ஸோ இப்போ படிச்சிருக்கவங்க படித்த வேலைக்கு போகலாம், அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஓகே, விவசாயத்தையும் சேர்த்து பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும்? சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சார். என்ன அப்படின்னா நம்ம வந்து தூரமாக நின்று பார்க்கக்குள்ள வந்து அது சிரமமாக தான் சார் இருக்கும். ஒரு கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் 9500 ஸ்மார்ட் நான் எடுத்திருக்கேன், அது ஸ்மார்ட் தான், கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க்காக தான் இருக்குது. எனக்கு விவசாயம் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்குது. இந்த டேவோட பெஸ்ட் பார்ட் எனக்கு அப்படின்னா ஒரு வெல் எஜுகேட்டட் என்ஜினியர் வந்து விவசாயம் பண்ணுறத இன்ன ஸ்மார்ட் வே, ஸ்மார்ட் வேயில் அவர் விவசாயம் பண்ணுறது எப்படின்றத எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் நான் இந்த டேவோட பெஸ்ட் பார்ட்டாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் கேரளா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த டேவோட இன்னொரு பெஸ்ட் பார்ட் வந்து ஒரு ஒரு என்ஜினியரை கிரியேட் பண்ணி அந்த என்ஜினியரை கூட்டிகிட்டு வந்து தான் கூட சேர்த்து வச்சு விவசாயம் பண்ணுற சாரை மீட் பண்ணுவோம். எஸ், இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோட எண்டில் ஒரு சில கேள்விலாம் கேட்பேன், அதுக்கு சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு மெசே ஃபர்கியூசன் மெர்ச்சன்டைஸ்லேருந்து அழகான கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிஃப்ட் வின் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மெசே ஃபர்கியூசன் 9500 ஸ்மார்ட் ஃபோர் வீல் டிரைவில் மொத்தம் எத்தனை கியர் இருக்குது? ஐ ரிப்பீட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மெசே ஃபர்கியூசன் 9500 ஸ்மார்ட் ஃபோர் வீல் டிரைவில் மொத்தம் எத்தனை கியர் இருக்குது? அண்ட் உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, மெசே ஃபர்கியூசன் 241 டைனா ட்ராக்கோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அதாவது தூக்கும் திறன் எவ்வளவு? இந்த ரெண்டு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பதில் சொல்லுங்கள். நீங்கள் யாருன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சி அதில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி நேயர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து மெசே ஃபர்கியூசன் மெர்ச்சன்டைஸ்லேருந்து அந்த அழகான கிஃப்ட்டை நாங்கள் உங்களுக்கு அனுப்பிவிடுவோம். எஸ், இன்றைக்கி டே ஃபுல்லாக விவசாயிகளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத அவங்களோட சேர்ந்து நான் கிட்டத்தட்ட வாழ்ந்து பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு சாட்டிஸ்ஃபைட் டே இது. தேங்க்யூ ஸோ மச் டு மேசே ஃபர்கியூசன் டீம். அண்ட் விவசாயிகளோட வாழ்க்கை முறையிலையும் அவங்களோட வேலை முறைகள்லையும் இந்த மேசே ஃபர்கியூசன் டிராக்டர் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அண்ட் இந்த டிராக்டரை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டீலர்ஷிப்பை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த டீலர்ஷிப் எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் இந்த டிராக்டரை பற்றி மேலும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா massefergusonindia.com அப்படின்ற வெப்சைட்டில் லாகின் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ யூ கேன் ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ஆல்சோ யூடியூப். இப்போதைக்கு இங்கிருந்து நான் சைன் ஆஃப் பண்ணுறேன். திஸ் இஸ் ரியோ. தடசி போவேன்.